நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் தமிழ் எஸ்எஸ்குமார். நண்பர்களே பாருங்க, ரெண்டு பாம்பு பாருங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்திலே வந்து விளையாடுது. என்ன பண்றது நண்பர்களே, பக்கத்துலலாம் ஏரியில தண்ணி நிறைய நிறைஞ்சி விட்டது. அதனால அது எங்கேயும் சுத்துறதுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லாத வீடு பக்கத்திலே வந்து விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. நண்பர்களே, இரவு நேரங்களில் கதவை நல்லா பத்திரமா சாத்திட்டு படுத்து தூங்குங்க. சந்து இல்லாம கேப் இருந்துச்சுன்னா அதெல்லாம் துணி வச்சுட்டு படுங்க. பார்த்து பத்திரமா இருங்க நண்பர்களே, ஏன்னா அது மழைக்காலம். இப்படிதான் பாம்புகள் எல்லாம் வீடுகள் எல்லாம் வந்து புகுந்து விளையாட ஆரம்பிக்கும். அப்படி மீறி சப்போஸ் வந்து விட்டால், பாம்பு பிடிப்பவர்கள் யாராக இருந்தால் கூப்பிட்டு பிடித்து காட்டில் கொண்டு விட சொல்லுங்க நண்பர்களே. டாய் டாய், வாங்க வாங்க, போய் கடிக்கிறதும் இல்லை, வெட்டியா நில்லு போய். சரேண்ணா, அது இப்பைக்கு நவராது அந்த இடத்த விட்டு. அது ஏ வேலையை பாருமா, வேவரை வீட்டில் வெட்டுறா கேணி என்ன அந்த கதையாக இருக்கு. இந்நேரம் ஒரு பாம்பா மட்டும் நின்றுதான் ஓடி இருக்கு, நேரம் வீடியோ அடிக்கவே கூடாது. அது இங்கே ஒன்றும் பண்ணாதுமா, அதெல்லாம் ஒன்றும் வராது. ஆ நல்லையும் சாரன், நல்ல பாம்பு சார பாம்பு. அவ்வளோதான், இனிமேல் கிளம்பிடும்பா. போங்கப்படி படிச்சீங்களா?
உன்னைய கண்டாலே ஓடிடாது. இப்ப இனிமே கிளம்பிடும், மழை வந்தது. அண்ணே தடிய கண்டாலே ஓடுறோம். நீ தடிய கண்டா ஓடுறோம். அது இல்ல, பொதுவா எழுஞ்சிட்டு இருக்க மாமா அடி கூடாது. விட்டுருந்த அந்த டைம்ல அடி கூடாது. அதான் அது போவோம். ரிட்டர்ன் அப்படிதான் திரும்ப எழுஞ்சிக்கிட்டு தான் வருது. அங்க பாரு, அப்படியே போயிட்டு திரும்ப எழுதி ஆரம்பிச்சிருது. கிளம்பிடுச்சு. இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிட்டு போங்க. அப்பதான் அடுத்து என்ன வீடியோ போட போறோம் நீங்க உடனே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்ப்பதற்கு நன்றி. பிளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், பிளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.